இன்று அபிராமி பட்டர் வரலாற்றை பற்றி அறியலாம். சுப்பிரமணிய பாரதி ஒரு சக்தி உபாசகர். சர்வ லோகங்களுக்கும் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் ஆதியான தாயானவள் சக்தி. அவளிடம் இருந்தே சகல உலகங்களும் தோன்றின, வளர்ந்தன, வளர்ந்து வருகின்றன. மற்ற தெய்வ வழிபாட்டினும் சக்தி வழிபாடு இனியது, எளியது. சக்தி தாய்மை மிகு சிறந்த கருணையுடையவள். பிழைகளை பொறுத்து அருள்பவள். மற்ற தெய்வங்களை விட அதிகமான அளவிலே இவளிடம் வரங்களையும் பலன்களையும் பெறலாம். இதனை மகாகவி பாரதி அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற அருள்மொழியால் தெளிவுபடுத்தி கூறியுள்ளார். பட்டரின் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக சக்தியை வழிபட்டு வரும் மரபும் பண்பும் உடைய குடும்பமாகும். அதே சமயம் சிவ திருமால் போன்ற தெய்வங்களையும் வழிபட்டு வந்தனர். ஆனால் நம் பட்டருக்கு பக்தி சிந்தனை உதித்த நாளிலிருந்து சக்தியை மட்டுமே தீவிரமாக தியானித்து வழிபட்டு பாடி பரவி வந்தார். நாளுக்கு நாள் சக்தியின் மீது அபாரமான பக்தியிலும் தியானத்திலும் மூழ்கி தம்மையே மறந்துவிடும் நிலைக்கு ஆளானார். அதனால் அபிராமி பட்டருக்கு பார்க்கும் எல்லா வயது பெண்களுமே சக்தியின் வடிவமாகவே தோன்றினர். அதனால் அவர்களை பராசக்தியாகவே மதித்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார். அவர் பக்தியின் மேன்மையை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் அவர் மீது பொறாமை கொண்டவர்களும் மட்டுமே அவரை பற்றி தாறுமாறாகவும் தவறுதலாகவும் கூறி பழிக்கு ஆளாகும்படி செய்ய முயன்று அதில் சிறிது ஆதாயமும் கண்டார்கள். அதனால் அந்த பழியையே முழுமையாக அவர் மீது சுமத்தி அவரின் பக்திக்கு மேலும் கலங்கம் உண்டாகும்படி செய்தார்கள். அன்று அமாவாசை. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் பூம்புகாரில் புனித நீராடினார். நேரே அரண்மனை போக விரும்பாமல் அருகில் இருந்த திருக்கடவுரில் எழுந்தருளி இருக்கும் அபிராமி அன்னையை வணங்கி வழிபட விரும்பி கோயிலுக்கு சென்றார். கோயிலில் தனி சிறப்பான வரவேற்பு. அபிராமியை வழிபட அரசர் வருகிறார் என்ற செய்தி அக்கோயில் நிர்வாகிகளுக்கு தெரிய வந்தது. அதனால் அந்த கோயில் நிர்வாகத்தினர் பரபரப்பும் சுறுசுறுப்பும் அடைந்தனர். வரும் அரசரை எப்படி வரவேற்பது, எந்த முறையில் மரியாதை செய்வது என்று கலந்து ஆராய்ந்து முடிவு செய்தனர். அதனால் அரசரின் வருகையை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து பூரண கும்பத்துடனும் சகல மரியாதைகளோடும் தடபுடலாக வரவேற்க திட்டமிட்டனர். மன்னருக்கு மகத்தான வரவேற்புடன் கோயிலுக்குள் அழைத்து போய் எல்லா பகுதிகளையும் சுற்றி காட்டினார்கள். எல்லா பக்கங்களிலும் தூய்மையாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இருந்ததைக் கண்டு மன்னர் மேலும் மகிழ்வடைந்தார். அரசர் அதுவரை கண்டிராத பெரும் சிறப்பான ஏற்பாட்டினை செய்திருந்த அவர்கள் அவரை அபிராமி சந்நிதிக்கு அழைத்து போனார்கள். அன்று அம்மனுக்கு தங்க கவசங்களோடு நவரத்ன மாலைகளையும் தனி சிறப்பான அலங்காரங்களுடன் அணிவித்து இருந்தார்கள். ஆனால் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சி அடைய செய்தது. அரசருக்கும் அதனால் ஏமாற்றமும் வருத்தமும் ஏற்பட்டன. அப்படி அவர்கள் அங்கு கண்ட காட்சிதான் என்ன? அம்மன் சந்நிதியின் நேரெதிரிலே மற்றவர்கள் அம்மனை எளிதில் பார்க்க முடியாதபடி மறைத்து நின்று கொண்டு இருந்தார் ஒரு பக்தர். அங்கே அப்படி மறைத்தபடி நின்று கொண்டிருந்தவர் அபிராமி அன்னையின் பெரும் பக்தர். ஆனாலும் அவர் பக்தி உயர்வை உணர முடியாத கோயில் நிர்வாகிகள் அவரை ஒரு பித்தர், பைத்தியக்காரர் என்றே பழித்தனர், வெறுத்தனர். அதனால் அவரை அன்று கோயிலுக்குள் வராதபடி, அதிலும் முக்கியமாக அபிராமி சன்னதிக்குள் வர முடியாதபடி பலவிதமான கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் உண்டாக்கி இருந்தனர். அதோடு இல்லாமல் அந்த உத்தமமான மகாபக்தர் மீது விரும்பத்தகாத வேண்டாத அற்பமான பல கதைகளையும் கூசாமல் கண்டபடி பரப்பினார்கள். அதனை மக்களிலும் சில பேர் நம்பும்படியும் செய்தனர். அதற்கு என்ன காரணம்? அந்த அபிராமி பக்தர் கோயிலுக்குள் வந்துவிட்டால், அதிலும் சிறப்பாக அபிராமி சன்னதிக்கு வந்துவிட்டால் பெரும் பக்தி பரவசமாகி தம்மை மறந்து சமாதி நிலைக்கு ஆளாகி விடுவார். அத்தகைய சமாதி நிலையிலே ஆழ்ந்துவிட்டால் பிறகு எப்பொழுது சுய உணர்வு பெற்று எழுவார் என்று நிச்சயித்து கூற முடியாது. சில சமயங்களிலே கோயிலை சாத்தி பூட்ட வேண்டிய நேரம் வந்தும் கூட சமாதி கலைந்து எழமாட்டார். அது கோயிலில் உள்ளவர்களுக்கு மிகவும் தொல்லையாகவும் தீர்க்க முடியாத சங்கடமாகவும் இருந்தது. அதனால் அந்த பக்தர் மீது மிகுந்த ஆத்திரமும் அருவறுப்பும் கொண்டனர். ஆனால் அந்த பக்தரான பித்தரை கோயிலுக்கு வழிபட வரவேண்டாம் என தடுக்கும் உரிமை இல்லாமல் இருந்தனர். இவ்வளவுக்கும் அந்த அபிராமி பக்தர் மிக வயதானவர் அல்ல, இளம் வயதினராகவே இருந்தார். அத்தகைய பித்தரான அந்த பக்தர்
எதிர்பாராமல் அரசர் வழிபட வந்த அன்று எப்படியோ அபிராமி சன்னதிக்குள் புகுந்து அம்மன் முன் நின்றபடியே பக்தியில் ஆழ்ந்துவிட்டார். கோயில் நிர்வாகிகளும் பணியாளர்களும் அவரிடம் சென்று உரத்த குரலில் கூவி நடு சன்னிதியை விட்டு விலகி போய் ஓரமாக நிற்குமாறு வேண்டினார்கள். ஒன்றும் பயனில்லை. அவர் காதில் எதுவுமே விழவில்லை. அதனால் அரசருக்காக அவரை அங்கிருந்து தூக்கி அப்புறப்படுத்தவும் துணிந்தனர். அதை கண்ட அரசர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அம்பிகைக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து தீப அலங்காரம் காட்டும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் அர்ச்சனை வழிபாடு முடித்து அரசருக்கு அம்பாள் பிரசாதம் முதலியன தந்து கோயில் மரியாதையோடு வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். அந்த சமயத்தில் அம்பாள் சன்னதியை மறைத்தபடி நின்று கொண்டு வழிபடுபவர் யார் என்று அருகில் இருந்தவர்களிடம் கேட்டார். அபிராமி பக்தரை பற்றி சிலர் இல்லாததும் பொல்லாததுமாக பொய்யாக கூறினார்கள். அப்போதுதான் அந்த பக்தரை கோயிலுக்குள் வர முடியாதபடி தடுக்கும் வாய்ப்பாக அமையும் என்றும் அதுவும் அரசர் மூலமாகவே செய்ய வேண்டும் எனவும் முடிவு செய்தனர். அதனால் அவரை பற்றி அரசரிடம் கூறினார்கள். இவர் ஒரு அரைகுறை பைத்தியக்காரர். பக்தி பைத்தியம் போல பாவனை காட்டிக் கொள்வார். தீய கெட்ட தேவதைகளை பூஜித்து சிறிது சக்தி பெற்றுள்ளார். அது மற்றவர்களுக்கு பாதகமாகவேதான் முடியும். மேலும் இவர் ஒரு பெண் பித்தர். வெளியிலும் கோயிலுக்குள்ளும் பெண்களை தொடுகிறார், ஒரு மாதிரியாக நடந்து கொள்கிறார். அதனால் பெண்கள் கோயிலுக்கு வரவே பயப்படுகிறார்கள் என்று இல்லாத குற்றங்களை சுமத்தினார்கள். அந்த சமயத்தில் சமாதி நிலை நீங்கி தன் உணர்வு பெற்றவராய் கண் விழித்தார். அப்பொழுது அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதனால் அம்மன் சன்னதியில் இருந்து வெளியேற முற்பட்டார். அந்த சமயத்திலே அரசர் மற்றவர் வற்புறுத்தலால் அந்த பித்தரிடம் இன்று என்ன திதி என்று கேட்டார். அம்பிகையின் அருள்முக தரிசனமே அவரிடம் முழுமையாக நிறைந்திருந்ததால் இன்று முழு நிலா பௌர்ணமி என்று பதில் கூறினார். அதனால் அதிர்ச்சி அடைந்த அரசர் மற்றவர்கள் கூறியபடி இவர் ஒரு பைத்தியம்தான் என்று முடிவு செய்து கொண்டார். அதனால் கோயில் வாசிகள் விரித்த சதி வலையில் அரசர் மயங்கி விழுந்து விட்டார். அங்கு உள்ளவர்களை பார்த்து, இந்த பைத்தியக்காரரை நாளை முதல் கோயிலுக்குள் வரவிடாதீர்கள், இது அரசரான என் கட்டளை என்று கூறிவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். கோயிலில் நடந்த சதி எதுவுமே தெரியாத பக்தர் வீட்டிற்கு போய்கொண்டிருந்தார். அப்பொழுது நேசமும் அக்கறையும் கொண்டிருந்த சிலர் அரசரின் கட்டளையை பற்றி வேதனையுடன் கூறினார்கள். அதை கேட்ட அபிராமி பக்தர் நிலை குலைந்து பதறினார். ஆகவே வீட்டிற்கு செல்லாமல் உடனே கோயிலுக்கு சென்றார். அதற்குள்ளாக கோயிலை பூட்டிவிட்டு போய்விட்டார்கள். இதனால் ஏமாற்றம் அடைந்த அபிராமி பக்தர், உன்னை தரிசிக்காமல் என்னால் உயிர் வாழ முடியாது, அதனால் கோயிலுக்குள் உன்னை தரிசித்து வழிபட அருள் புரிய வேண்டும், இல்லை என்றால் உன் கோயில் முன் உயிர் துறந்து விடுவேன் என்று கூறி யாரும் எதிர்பாராத அந்த செயலை செய்தார். அபிராமி கோயிலின் முன்பு இருந்த திறந்த வெளியில் அமர்ந்து பக்தி தியானத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது நல்ல பனிக்காலம். அந்த கொடிய பணியிலே பக்தி வைராகியத்துடன் கட்டியிருந்த ஒரே ஆடையுடன் அமர்ந்து பக்தியில் தம்மை மறந்தார். அபிராமி அபிராமி என்று வாய் ஓயாமல் உச்சரித்து துதித்தபடியே இருந்தார். மக்களும் அங்கே வந்து குவிந்து கொண்டே இருந்தனர். அரண்மனை சென்றடைந்த சரபோஜி மன்னருக்கு மனம் ஏனோ அமைதியாக இல்லை. தூக்கமும் சரியாக வரவில்லை. வெகு நாழிகை கழிந்ததால் அரசருக்கு சோர்வும் உண்டாகியது. அதனால் தூக்கம் போன்ற நிலை உண்டாகியது. அந்த சமயத்திலே அபிராமி அன்னை அபிராமி பக்தரிடம் தோன்றி, அதோ பார், நீ சொன்ன வாக்கு தவறாதபடி வானிலே முழு நிலா வந்து பிரகாசிக்கும்படி செய்துவிட்டேன் என்று கூறியபடியே தன்னுடைய காதின் திருத்தோட்டினை கழற்றி வானிலே எரிய அது முழு நிலவாக ஒளி பரப்பியது. அதை கண்ட மன்னர் ஆனந்த அதிர்ச்சியிலே மூர்ச்சையானார். பதைத்து போய் சில வீரர்களுடன் வேக வேகமாக திருக்கடவுர் அபிராமி கோயிலுக்கு புறப்பட்டார். அந்த சமயத்தில் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருந்த அபிராமி பக்தர் திடீரென ஆவேசம் கொண்டவர் போல அவரையும் அறியாத நிலையிலே அற்புதமான அருள் பாடல்களை கொட்டும் அருவி போல பாடினார். முதன் முதலில் தாரமர் கொன்றையும் என்ற அருள் பாடல் அனைத்திருந்த வெள்ளமென வெளிப்பட்டது. அதனால் அவரையும் மறந்தவராய் அருவி போல அருள் பாடல்களை பாடிக்கொண்டே வந்தவர் 80வது பாடலை தொடங்கும் முன்பாக அன்னை அபிராமி அவருக்கு மட்டும் தெரியும்படியாக காட்சி தந்தாள். அதனால் பக்தி பரவசத்தால் 80வது பாடலில் தாம் தரிசித்த அன்னையின் அருள் தரிசனத்தை ஆனந்த பெருக்குடன் கூட்டியவா என்னை தன் அடியாரில் என்ற திருப்பாடலினை பாடி முடித்ததும் பரவசத்தால் மூச்சையானார். என்னை ஆண்டு கொண்ட தெய்வமே என்று
பரவசத்தால் கூவியபடியே மூர்ச்சையானார். அந்த சமயத்தில் சரபோஜி மன்னர் அங்கே வந்து சேர்ந்தார். தான் ஒரு மன்னர் என்பதை அடியோடு மறந்துவிட்டார். அபிராமியின் பக்தர் மூச்சை தெளிந்து கண் விழிக்கவில்லை. அதை கண்டு பெரிதும் கலங்கினார். உடனே கோயிலில் அர்ச்சனை புரியும் அர்ச்சகர்களை அவசரமாக அழைத்தார். அம்பிகைக்கு ஆராதனை செய்து அர்ச்சித்த மலர்களை அவர் மீது தூவி தீர்த்தத்தை அவர் மீது தெளிக்கும்படி செய்தார். அர்ச்சகர்களும் அவ்வாறே செய்தார்கள். அம்பிகையின் அருள் தீர்த்தம் பட்ட சிறிது நேரத்திலே கண் விழித்து சுய நினைவு பெற்றார். ஆனால் அவர் திருவாயோ, தாயே அபிராமி, உன் தரிசனம் பெற்ற நானே பாக்யசாலி என்று கூறியபடியே இருந்தது. அதே சமயம் சரபோஜி மன்னர் தம் திருவடியில் விழுந்து தன் பிழையை மன்னித்து அருள வேண்டும் என கெஞ்சி அழுதபடியே மேலும் கூறலானார். அரண்மனையிலே தான் கண்ட அம்மன் திருவருள் தரிசனம் பற்றி விவரித்து கூறினார். அபிராமி அன்னையின் திருக்காட்சி காணும் புண்ணியம் பெற்றவர் என்று மன்னரை மதிப்புடன் நோக்கினார் அபிராமியின் பக்தர். அப்பொழுது மன்னர் வணங்கியபடியே ஒரு விண்ணப்பம் வைத்தார். அந்த அன்னையின் பேரருளை யாவரும் பெற்று நற்கதி அடைய வேண்டும் என்பதால் தாங்கள் அன்னை அபிராமி மீது பாடிய அருள் பாடலை 80 நிறுத்திவிடாமல் தொடர்ந்து 100 பாடல்களாக பாடி நிறைவு செய்து அருள வேண்டும். இதை என் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று மீண்டும் திருவடி தொழுதார் மன்னர். மக்களும் அவ்வாறே அருள் புரிய வேண்டும் என்றனர். அரசனின் அன்பையும் மக்களின் விருப்பத்தையும் கண்டு மகிழ்ந்தார். இதுவும் அபிராமி அன்னையின் திருவருள் என்று கருதி நீதியாக இருந்த 20 பாடல்களையும் நூலின் பயன் பற்றிய ஒரு பாடலையும் சேர்த்து பாடி நிறைவு செய்தார். அந்த அற்புத செயலை கண்டு அபிராமி பக்தர் வாழ்க வாழ்க என போற்றி வணங்கினார்கள் மக்கள். அதே சமயம் அரசர் தங்களுக்கு என்ன வேண்டும் கட்டளையிடுங்கள் என்று கேட்டார். அதை கேட்ட பட்டர், அரசே, நான் மீண்டும் கோயிலுக்குள் சென்று அன்னை அபிராமியை வணங்கி தரிசிக்க வேண்டும், அதற்கு அனுமதிப்பீர்களா என்றார். இதை கேட்ட அரசன், நான் அறியாமல் ஆராயாமல் செய்துவிட்ட அந்த தவறுக்கு தாங்கள் என்ன தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நொடியிலே இருந்து இந்த அபிராமி அன்னை திருக்கோயிலுக்கு தாங்களே முழுமையான தலைவர் நிர்வாகி. தங்கள் நிர்வாகத்திலே தான் இனி இந்த கோயில் நடைபெற வேண்டும். அதற்கு அத்தாட்சியாக தங்களுக்கு அபிராமி பட்டர் என்று அருள் பெயரை வழங்கி வணங்குகிறேன் என்றார். அதை கேட்ட அனைவரும் ஆனந்த மிகுதியால் அபிராமி பட்டர் வாழ்க, அபிராமி பட்டர் வாழ்க என வாழ்த்தி வணங்கினார்கள். அரசர் அபிராமி பட்டரிடம் தங்களுக்கு எது வேண்டுமானாலும் ஆணையிடுங்கள், அவற்றை எல்லாம் தங்களுக்கு சாசனம் செய்து தருகிறேன் என்றார். ஆனால் அபிராமி பட்டரோ அபிராமி அருள் தவிர வேறு எதையும் விரும்பாதவர், அதனால் எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். பெருமானே தங்களுக்கு வேண்டாம் என்றாலும் தங்கள் பரம்பரையில் வருவோருக்காவது பயன்பட வேண்டும் என கருதி சில நிலங்களையும் ஊர்களின் வரி வசூல்களையும் பட்டரின் பரம்பரை பெறும் வகையில் உரிமை பட்டயம் எழுதி தந்தார். அரசரின் பண்பையும் பக்தியையும் கண்டு பட்டர் அதை மறுக்க முடியாதவர் ஆனார். இத்தகைய அன்னை அருள் பெற்ற பக்தர் பாடிய அருள் பாடல்களே அபிராமி அந்தாதி என திருப்பெயர் பெற்று விளங்குகிறது. அடுத்த பதிவில் பிள்ளையார் காவும் அதன் பொருளும் பற்றி அறியலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.